வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய டிராவலிங் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த சட்னியை அரைச்சி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்லேயும் இந்த சட்னியை அரைப்பீங்க. இந்த சட்னி தொட்டு இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீங்க நார்மலா சாப்பிடுற இட்லியை விட ஒரு இட்லி கூட தான் சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். டிராவலிங் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும், ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கணும், கால் கப் துருவுன தேங்காய், அஞ்சு வரமிளகா, மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய், கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. டிராவலிங் சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானோன்னா அஞ்சு வரமிளகாயை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும். அடுத்து கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த சட்னிக்கு வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா இந்த சட்னியை நம்ம ரெண்டு டைம் வதக்கி எடுக்க போகிறோம், அதனால இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக இது கூட கால் கப் துருவுன தேங்காயை சேர்த்து லைட்டாக வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இந்த சட்னியை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கால் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிய விட்டு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இதில் நல்லா பொரிய விடணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா தான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சட்னி நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான டிராவலிங் சட்னி தயாராயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு நிறைய பேத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால நம்ம ஒரு நாள் ட்ரிப் எங்கேயாவது போனோம்னா முதல் நாளே இந்த டிராவலிங் சட்னியை ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த டிராவலிங் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.